புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் இளைஞர்கள் ஊக்கத்துடன் செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார். சர்வதேச இளைஞர்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. சர்வதேச அரங்கில் இளைஞர்களின் பங்கீட்டை அதிகரிக்கும் வகையில் அவர்களது சிந்தனைகள், செயல்பாடுகள் மற்றும் முயற்சிகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஐநா பொது சபை சார்பில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 12 சர்வதேச இளைஞர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ள குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, அனைவருக்கும் சம வாய்ப்புகள் அடங்கிய புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் இளைஞர்கள் முன்களத்தில் நின்று பாடுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். வறுமை, எழுத்தறிவின்மை, ஊழல், சாதி மற்றும் பாலின வேறுபாடு ஆகியவை இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஒரு நாட்டின் வலிமையாகவும் சொத்தாகவும் திகழ்பவர்கள் இளைஞர்கள்தான் என்று கூறியுள்ளார். அபரிமிதமான குறிக்கோள்கள் மற்றும் ஏராளமான திறன்களை கொண்டுள்ள இளைஞர்களின் சக்தியை இந்தியா கொண்டிருப்பது ஒரு வரப்பிரசாதம் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். திறன்மிகு இந்தியா, எழுமின் இந்தியா, இந்தியாவில் தயாரிப்போம், புதிய கல்விக் கொள்கை ஆகிய திட்டங்களால் இளைஞர்களின் திறமைகள் வெளிப்படுவதற்கான சூழல்கள் தொடர்ந்து உருவாக்கப்பட்டு வருவதாகவும், இதனை இளைஞர்கள் தமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளாக கருதி சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்றும் அமித்ஷா கூறியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.